ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான வீடியோ தான். நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பூராமே சில்லற தட்டியாக தான் போட்டுட்ருக்கீங்க, பெரிய தட்டிலாம் போடலையா, அது படம் இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய செல், இதுக்கு முன்னாடி வச்சிருந்த செல் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, நான் தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால அதோட டோட்டலாகவே டேமேஜ் ஆனதுனால உள்ளே படமெல்லாம் எடுத்து வைக்க முடியல. நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுருந்த அந்த படத்தை, லேப்டாப்பில் போட்டு வச்சுருந்த அந்த படத்தை மட்டும் நான் எடுத்து இப்போ என் செல்லில் இப்போ வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பணம் அனுப்ப முடியல, நெக்ஸ்ட் டைம் இந்த படத்தெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணி வச்சுருக்கும் போது நான் அந்த படத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். இப்போது இந்த பெரிய தட்டிலாம் போடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, அதுக்காக தான் இந்த படத்தை காட்டுறேன். இது வந்து பாருங்கள், விமான இந்த படம் வந்து 18 அடி ஹைட்டு. இது வந்து 3 பாட்டமாக போட்டிருக்கு. இந்த 3 பாட்டத்துலேயும் ஒவ்வொரு பாட்டமும் 6-6 அடி வரும். 6 அடி வரும். இது வந்து ஹைட்டு 6 அடி, அப்புறம் வித் அகலம் வந்து 7 அடி போட்டிருக்கு. இதே போல் 3 பட்டமாக போட்டிருக்கு. ஃபுல்லாக டவரில் கட்டிருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலாம். இது போல் தலைவர்கள் படமும் போடுவோம். தலைவர் படம், தேவர் படம், இம்மானுவேல் படம், அப்புறம் திருமலை நாயக்கர், இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டி தலைவர் படமும் போடுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு படம் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக எங்களால் போட்டு கொடுக்க முடியும். அதுபோல் நாங்கள் போட்டும் கொடுத்துருக்கோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போன டிசம்பரில் போட்டது தான். கொரோனா சீசனில் இவங்க தட்டி எடுக்க வந்தவங்க கஸ்டமர் வந்து அதோட லாக்டவுன் போட்டாங்க, அதனால் தட்டி எடுக்க முடியல. அதனால் அப்படியே இங்கேயே இருந்துருச்சு. ஆனால் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்தால் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வட்டம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சீசனுக்கு. சரி, எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறக்காண்டி இந்த பெயின் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அப்படியே சரி, நம்ம நண்பர்களுக்காண்டி ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிறக்காண்டி இந்த போட்டிருக்கேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத, இதில் எந்த எது சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த தடவை வீடியோ போடும்போது, அடுத்த படம் போடும்போது நான் அதை திருத்திக்கிடுவேன். சில நண்பர்கள் வந்து டிஸ்லைக்கு போட்டிருக்கீங்க, பரவாயில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிஸ்லைக்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அடுத்த தடவை படம் போடும்போது அதை திருத்திக்கிடுவேன். அந்த படத்தை நல்லா ஒரு திருத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட், ஒரு சில நண்பர்கள் இல்லை நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் படத்தை அனுப்புங்க, நான் பார்த்துட்டு எந்த படம் வேணுமோ அந்த படத்துக்கு நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நான் இங்கே இருக்கிறது, நாங்கள் மொத்தம் 3 பேர் வேலை பார்த்துருக்கோம். 3 பேர் தான் வேலை பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து நான் வந்து டிராயிங் பண்ணுவேன், நான் பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணுவேன் அப்புறம் அந்த மூங்கில் வளைப்பேன், படம் கட்டுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் என்னோடய மச்சினார் வந்து அவர் வந்து பெயிண்ட் பண்ணுவார், பல்ப் கட்டுவார், ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் அவரும் படம் கட்டுவார், இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். இன்னொருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பார், கம்பி வெட்டுவார், இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இந்த நாங்கள் இருக்கிறதே அந்த 3 பேர். நான் ஒரு நாள் வந்து ஃபோனில் நேரம் வாட்ஸ்அப் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எங்களோட வேலை நடக்காது. அப்புறம் நான் கஸ்டமருக்கு கரெக்டான டேட்டில் வந்து அவங்களுக்கு தட்டி டெலிவரி பண்ண முடியாது. அதனால் அந்த காரணத்தினால தான் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப்பு எஸ்டெக்ங்கிற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த குரூப்பில் சேரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, எஸ்டெக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய எம்வி டெக்னு இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்து அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. இது போல் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தட்டி பெயிண்ட் அடித்து ரெடியாக இருக்குது. அப்புறம் வெளியில் ஒரு 10 தட்டி போல் பெயிண்ட் அடித்து காய வச்சுருக்கோம். அது இப்போ இருட்டில் காட்டினா தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியாது. அதனால் இந்த இப்போ இதை மட்டும் காட்டுறேன். கீழே பார்த்திங்கன்னா அந்த நம்ம வரைஞ்ச படமெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த நந்தி பகவான் பார்த்திங்கன்னா நம்ம ஓசூரில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் இப்போதைக்கு வந்து உங்களோட படம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுக்கேன் அப்படின்ட்டு ஒரு 15,000 மதிப்பில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஒரு 2 நந்தி, ஒரு லிங்கம், ஒரு சின்ன 3 அடி குத்துவிளக்கு லிங்கம், அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக அவருக்கு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எம்வி டெக்னு என்னோடய சேனல் இன்னொன்று இருக்குது, அந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திருங்க.
அப்புறம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நீங்கள் தெரிவிக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் அப்புறம் இது போல் டிராயிங் நல்லா பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ்டெக் சங்கர். பாய், சி யூ.